ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட். இன்றைக்கு மதியம்தான் நம்ம வந்து ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். தலைவரும் சரி, சன் பிக்சர்ஸோடைய அந்த டீமும் சரி, ஜெயிலர் படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு கட் காப்பி வெர்ஷன் வந்து அவங்க பார்த்துட்டாங்க. படத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ப்ரொமோஷன் இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் அப்படின்ற அந்த ப்ரொமோஷன் பற்றின விஷயம்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஃபுல்லாக இன்றைக்கி. இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னாக்கா, இந்த படத்தோடைய டீசர் கட்டு வேலையை அவங்க முடிச்சுட்டாங்க. ஃபைனல் காப்பி ரெடியாக இருக்குது. டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் சிங்கிள் ட்ராக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகியிருக்கு, எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் ஷியோர் ஷார்ட்டாக வரும் அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட். ஆனால் எந்த தேதியில் வரப்போகுது, அதே போல் எந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. அதே போல் எதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெரில. சிங்கிள் ட்ராக் ஃபஸ்ட்டு வரப்போதா இல்லை டீசர் ஃபஸ்ட்டு வரப்போதான்றதும் புரியல. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட பிளான் வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க வரக்கூடிய நாட்களில். ஸோ கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு 45 நாள் 50 நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ப்ரொமோஷன் இருக்க போது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அநேகமாக இந்த வாரம் மிடில்லே வந்து இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்களுடைய பிளான் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்றதே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஏன்னா எப்போதுமே சன் பிக்சர்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, ஆஃப்லைனில் குறிப்பாக எந்த அளவுக்கு வந்து இது ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, அதுவும் நார்த் இந்தியாவில் இது எப்படி அந்த பெல்ட்டில் எப்படி இது கொண்டு போகிறாங்க ப்ரொமோஷனில், ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்ற போது சவுத் இந்தியாவில் பிரச்சனை கிடையாது. பட் அதை தாண்டி நீங்கள் நார்த் இந்தியான்னு போகும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் தேவைப்படும். அதை ஆஃப்லைன்லேயே அவங்க கொண்டு போகணும், வெறும் ஆன்லைனில் மட்டும் பண்ணுறது தாண்டி ஆஃப்லைன்லேயும் கொண்டு போகணும். அங்கே தான் ப்ரெஸ் மீட் மாரி வைக்க போகிறாங்களா. அதே போல் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இந்த படத்துக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அது எப்படி பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.